guys, welcome back to my channel. We will see a super interesting cooking video. That is chapati and paneer butter masala. Now, we will do a paneer butter masala paste. We will do a path to the path. மொதோ வந்து நமக்கு இது தேவை பெரிய வெங்காயம் சோ இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நாங்க மிக்ஸில வந்து பெருசு பெருசா வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இதுக்கு அப்புறம் தக்காளி எடுத்துறோம் தக்காளி வந்து நல்லா பெருசா இருந்தனா 3 எடுத்துக்கோங்க சிறுசா இருந்தனா 4 எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ எப்படி வந்து அந்த பேஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் மொதோ வந்து இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துட்டு ரெண்டுல இருந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு வச்சிருக்கிற பெரிய பெரிய நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டா கண்ணாடி பதம் வந்து வந்த பிறகு நம்ம இஞ்சி வெள்ளப்பூடு தக்காளி வந்து சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம் தக்காளி லைட்டா வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இந்த மாதிரி முழு முந்திரி பருப்பு வந்து போடணும் நீங்க முழு முந்திரி பருப்பு போடுறீங்கன்னா 5 ல இருந்து 6 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க எங்ககிட்ட குருணை முந்திரி பருப்பு தான் இருக்கு அதனால தான் இத போட்டுக்கோம் இத வந்து போடுறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட்டா வதங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து லிட் போட்டு மூடிக்கலாம் தக்காளியை நல்லா இந்த மாதிரி லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்ச பிறகு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் இந்த சேர்த்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாம் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சு நல்லா ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து தொடங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் சொல்லிக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபுல் முழு பட்டரை வந்து வாங்கிட்டு அதில் 3 4 டேபிள் ஸ்பூன் வந்து நிறைய சமையலில் வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அப்போ வந்து இந்த மாதிரி மில்கி மிஸ் எல்லா கம்பெனிலேயும் வந்து இந்த மாதிரி வந்து அமுல் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி டேபிள் ஸ்பூன் பட்டர்னு சொல்லிட்டு விற்கிறாங்க நாங்களும் வந்து அதே ப்ராடக்ட் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலுக்கு வந்து நம்ம 3 to 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் தேவை ஸோ அதுக்காக வந்து நான் இதுலேருந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி 3 to 4 டேபிள் ஸ்பூன் நான் வந்து அதே கடாய் தான் எடுத்துக்கோம் ஜஸ்ட் வந்து ஒரு லைட் வாஷ் பண்ணிவிட்டு இதிலேருந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கலாம் ஓகே பட்டர் உருக்கிற சைடில் வந்து நம்ம இதோட ரேட் வந்து சொல்ல மறந்துட்டேன் இது வந்து ஜஸ்ட் வந்து 60 ருபீஸ் தான் நான் வந்து மில்கி பிஸ் பிராண்டில் வந்து எடுத்துக்கிறதுனால 60 ருபீஸ் அமுல்லையும் இதே மாதிரி இருக்குது ஸோ அதில் வந்து எவ்வளோ எனக்கு தெரியாது பட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் 60 ருபீஸ் சால்ட்டட் பட்டர் தான் வெண்ணெய் நல்லா பொரிஞ்ச வெண்ணெய் உருகுன உடனே நம்ம ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பட்டை நல்லா பொரிஞ்சோடனே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து நம்ம வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்ச ஒரு வீழ்ந்து வச்சுக்கோன்னா அதை வந்து இங்கே வெண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த பேஸ்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த பேஸ்ட் ஊற்றின உடனே அடி பிடிச்சிடும் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்குதுன்னா கொஞ்சமாக அதிலேயே தண்ணி ஊற்றி மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு இதில் ஊற்றுங்க லைட்டாக வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இதுக்கப்புறமேட் நமக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தேவைப்படும் அதையும் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மிளகாய் பொடி தேவையில்லைன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் பொடி கூட சேர்க்கலாம் கலருக்காக என்கிட்ட வந்து அது இல்லைனால தான் நாங்கள் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம 1/2 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து எதுக்காக சேர்க்குறோம்னா நம்ம தக்காளி சேர்த்தப்போ சில தக்காளி வந்து பயங்கரமாக புளிக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம சுகர் சேர்க்குறோம் அதனால 1/2 ஸ்பூன் இல்லைனா அதுக்கும் கொஞ்சமாக வந்து போட்டால் போதும் இதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட குழம்பு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கா அதனால் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்தது வந்து பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம வந்து இப்போ லிட்டு போட்டு மூடிக்கலாம் இப்போ முக்கியமான மெயின் இன்கிரீடியன்ட்க்கு வந்திருக்கோம் இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இப்போ பன்னீரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளாக அறுத்த பிறகு நம்ம வந்து கியூப் கியூபாக வந்து அறுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம கியூப் கியூபாக அறுத்துக்கோம் பன்னீரை வந்து நல்லா பொடி பொடியாக அறுத்த பிறகு நம்ம வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்கலாம் இந்த குழம்பு வந்து நம்ம வந்து பச்சை வாடை போகிறதுக்காக நம்ம வந்து 7 to 8 நிமிஷம் வரைக்கும் லிட்டு போட்டு மூடி வைக்கணும் இப்போ இந்த மசாலா இதெல்லாம் வந்து பச்சை வாசம் போயிருக்கும் காரணம் ஏன்னா இப்போ வந்து 7 to 8 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல ஸ்மெல்லு இந்த ஏலக்காய்
பட்டை போட்டனால நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பன்னீரை வந்து மெது மெதுவாக வந்து சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து கஸ்தூரி மெத்தி சேர்க்கணும். என்கிட்ட வந்து கஸ்தூரி மெத்தி இல்லை. கஸ்தூரி மெத்தியை 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துகிட்டு கையில் வந்து வச்சுட்டு 2 கையும் வந்து ரப் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஹோட்டல் சைட் ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து அதே மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து என்கிட்ட கஸ்தூரி மெத்தி இல்லை. அதுக்காண்டி அடுத்து வந்து நான் எப்போ பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறேனோ அப்போ வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு வந்து நான் மில்கி மிஸ்ட்லேருந்து க்ரீம் எடுத்துருக்கேன். இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம இந்த க்ரீமை வந்து பன்னீர் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா திக்காய் பன்னீரும் நல்லா வெந்து கடைசியாக நல்ல வாசனைக்காக ஒரு கையளவு கொத்தமல்லி போட்டால் எவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்த பிறகு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையானவானா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட அறுசுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. முதவே வந்து சப்பாத்தி சொல்லியிருப்பேன், எங்கடா சப்பாத்தின்னு கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம மேத்தி லீவ்ஸ் சப்பாத்தி வந்து பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து ஏன் பண்ணுறேன்னா ஏற்கனவே வந்து நான் மிக்சியில் தான் சப்பாத்தி பண்ணுறதுனால அது ஏற்கனவே நல்லா சாஃப்டாக இருக்கனால தான் லாஸ்ட்டாக வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி பண்ண போகிறது 4 பீப்புள்ஸ் சப்பாத்தி தான். ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து இருக்கீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி 4 மெம்பர்ஸ் இருக்கிற அளவுக்கு தான் சப்பாத்தி பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக வந்து 2 கப் அளவுக்கு ஆட்டா மாவு வந்து எடுத்துக்கணும். மிக்சியில் வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது ப்ரீத்திக் ஜோடிக் மிக்சி. அதனால தான் வந்து மிக்சியில் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரிவ்யூ வீடியோ கூட வரப்போகுது. இப்போ இந்த ஆட்டா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி வந்து மிக்சியில் வந்து பிணையிறதுக்காக சுடுதண்ணி வந்து லைட்டாக வந்து வார்மாக வந்து நாங்கள் சுட வச்சுக்கிறோம். ரொம்ப வந்து கொதிக்க வச்சிட்டோம்னா அப்புறம் மிக்சி ஜார் வந்து டொப்புன்னு போயிடும். இப்போ லைட்டாக வந்து எண்ணெய் உப்பு வந்து லைட்டாக வந்து மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து இந்த மாவு வந்து உருட்டி தந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் பிசு பிசுன்னு இல்லாமல் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருச்சு. எனக்கு வந்து இந்த மிக்சி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்ச சப்பாத்தி வந்து கையில் ஒன்றுமே ஓட்டல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ சப்பாத்தி மாவு வந்து அந்த மிக்சியில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ கடைசியாக வந்து சப்பாத்தி வந்து உருட்டி சுட்ட பிறகு உங்களுக்கு கடைசியாக வந்து அந்த 2 காம்பினேஷன் வந்து காமிக்கிறேன். இதா பாருங்கள் நம்ம மிக்சியில் அரைச்ச சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் இந்த மிக்சி தான் வச்சுருக்கீங்க. யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அறுசுவையான சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச போயிடுச்சு. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.